ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது சிக்கன் கொண்டாட்டங்க. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாங்க. அதுக்கு சிக்கன் போன்லெஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் வந்து தனியாவும் கொஞ்சம் சோம்பும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேங்க. ஒன்றா ரெண்டாக தட்டிக்கோங்க. இப்போ இது மாதிரி வந்து ஒரு கால் கிலோ அளவுங்க. இது வந்து வெறும் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட போன் இருக்கக்கூடாது. இது நாட்டுக்கோழி தாங்க. இதில் வந்து மற்ற பவுடர் என்னென்ன சேர்த்துறேன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக கரம் மசாலுங்க, அப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற சிக்கன் அளவுக்கு அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த மசால் பவுடரை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கிட்டேங்க. ஒரு லெமன் ஜூஸ் வந்து அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கிட்டேங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு சேர்த்தியாச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சோம்பும் தனியாவும். தனியா வித இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறப்போ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. இதையும் வந்து மேலே போட்டுக்கோங்க. நீங்கள் பவுடராக சேர்த்துறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துலாங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பும் மிளகாத்தூள் எல்லாம் வந்து இந்த சிக்கனில் நல்லா வந்து படுற மாதிரி பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா பவுடர்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற சிக்கன் அளவு வந்து அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கிட்டேங்க. தேங்காய் கண்டிப்பாக போட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்குங்க. அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டேங்க. ஒரே ஒரு முட்டை போட்டுக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அதிகம் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முட்டை தேங்காய் எல்லாமே கலந்து விட்டுட்டுங்க. இதை ஒரு ப்ரெஸ் மாதிரி அப்படியே எல்லாம் பாண்டாகிற மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே மூடி வந்து கம்பல்சரி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து பாருங்கள், இதை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து ஊறினாலும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா எடுத்து ஒரு பீஸாக எண்ணெய் நல்லா சூடான எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நான் கம்மியான எண்ணெய் தான் வச்சு பொறிக்கிறேங்க. நீங்கள் குழியான கடாய் மாதிரி வச்சிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்து ஒரு 80% நல்லா குக் ஆன உடனே எடுத்துருங்க. ரொம்ப வந்து முறுகிற மாதிரி விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் வந்து அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆற மாதிரி ஆகிடுங்க. இப்போ இது எடுத்து வச்சதை வந்து நம்ம ஒரு தாளிப்பு மாதிரி செஞ்சுக்க போகிறோங்க. இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 பெரிய வெங்காயங்க இது, அதை வந்து போட்டுக்கிறோங்க. இது நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடணுங்க. அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிடணும். இப்போ அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறோம். சிக்கன் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு செஞ்சுருக்கோங்க, அதனால் இது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வணக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி வந்து அரைச்சி நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துறப்ப தான் நல்லாயிருக்குங்க. நீங்கள் தக்காளி வெட்டி போட்டுறாதீங்க. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கங்க. இப்போ இதுவும் வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசல்லாம் போய் வர அளவுக்கு நல்லா போயிட்டுங்க. இந்த தக்காளியும் வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து உறிஞ்சிடணுங்க. அந்தளவுக்கு வந்து கடாயில் ஒட்டி வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனை, அதை வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஏறுற மாதிரி பரட்டி விட்டுருங்க. ஒரு பெரிய அரை எலுமிச்சம்பழம் வந்து நான் கட் பண்ணி புளிஞ்சு விட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேங்க. இப்போ மேலே வந்து ஹைலைட்டாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிட்டேங்க. நான் விதையாக போடல, நல்லாவே வந்து ஃப்ளேக்ஸாக வந்து அந்த விதையும் கூட அரைகிற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ அதை மேலே வந்து தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட
சிக்கன் கொண்டாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது எப்படி இருக்கும்னா, மேலே வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்குங்க, உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருக்குங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க. சிக்கனில் நிறைய ரெசிபி செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் கம்பல்சரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. ரெசிபி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.